ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா போர்டுடைய ஃபுல் குவாலிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காமிக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ மேலோடைய வீடியோ போட்டிருக்கேன், இது கும்மாளிச்சிட்ருக்கு. ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி பாருங்கள், இந்த மேலே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஓவராலாக ஒரு 50 செகண்ட்ஸுக்கு வரும் இந்த மேலோடைய வீடியோ. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த ஹெட் ஷேப்பு, அப்புறமேலு பேர்டோடைய சைஸு, ரெக்க ஃபெதர் பேட்டர்ன் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒன் பை ஒன்னாக நான் பேர்டை பிடிச்சி அதனுடைய ஃபெதர் எப்படி இருக்குது, டெய்லு எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன். சரிங்களா? அதாவது தலையுடைய அமைப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேர்டு எடுத்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேர்டோடைய விங்ஸ் பேட்டர்னை பாருங்கள். பேர்டை நீங்கள் பிடிச்சி பார்க்கும்போது பேர்டோடைய ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ரீமியம் ஃபீலாக இருக்கணும். நீங்கள் எல்லா பேர்டை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு சில குவாலிட்டியான பேர்டை பிடிக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட்டு இந்த மூணு ஃபெதரோடைய அகலத்தையும் அதனுடைய நீளத்தையும் பாருங்கள். ஒரிஜினல் ப்யூர் லைன் ப்ரீடருக்கு வந்து ஒரு சில பேர்டு மூணு ஃபெதருமே ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த செகண்டரி ஃபெதர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும். வால் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இல்லைனா கீழே இருக்கணும். மேலே மட்டும் போகக்கூடாது, மேலே போச்சு அப்படின்னா 100% ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பேர்டு. அதனுடைய வாலை பாருங்கள், பேர்டை பிடிக்கும்போது கீழே மட்டும்தான் அது காமிச்சிட்ருக்கு பாருங்கள். அது இக்காரணத்தை கொண்டு பேர்டை வந்து நீங்கள் இப்படி ஹேண்ட்லிங் பண்ணும்போது மேலே தூக்கக்கூடாது வால். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு, ஏன்னா பேலன்ஸுக்கு எல்லாமே அதனுடைய வால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பறக்கிறதுக்காக இருக்கட்டும், ரோலிங்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான பேர்டை வந்து நம்ம சூஸ் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி ரெக்கையோடைய லென்த்தும் வாலோடைய டெய்லோடைய ஃபினிஷிங்கும் ஈக்குவலாக இருக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 இன்ச் வந்து ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு போடக்கூடிய பேரில் ஆப்போசிட் பேர்டை நீங்கள் வந்து ஃபினிஷிங்காக இருக்கக்கூடிய பேர்டு போட்டாலே பட்டா ஃபினிஷிங்காக வந்துடும், டெய்லும் ஃபெதர் ஈக்குவலாக வந்துடும். ஸோ அதுக்காக அந்த ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்குன்ட்டு விட்டுற வேண்டாம் ஒரு குட் பேர்ட்ஸை. அதுமாதிரி இந்த ஹெட் ஷேப் பாருங்கள், எப்பயுமே தலை சொட்டையாக இருக்கக்கூடாது, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டு. சொட்டையாக இருக்கலாம், பட் பேரிங்கில் வந்து மாற்றி போடும்போது அது இருக்கலாம். பட் மெஜாரிட்டியாக ரொம்ப ரெண்டுமே வந்து ஷார்ட் ஹெட்டடாக போட்டுறாதீங்க. ஐசைன் பாருங்கள், நம்பர் ஒன் ப்ரீடர் பேர்டுக்கு இப்படி தான் இருக்கணும். அடுத்து இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்கள், ப்ரீடர் பேர்டுனால் அது பறந்த பேர்டு இல்லைல்ல, அப்புறம் அதை வந்து எதுக்கு நம்ம வாங்குறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நல்லா இன்னொரு சாப்டர் நான் சொல்கிறேன், பறந்த பேர்டை எப்பயுமே ஒரு ப்ரீடர் பேர்டோட போட்டு பேர் எடுத்தால் தான் பறந்த பேர்டு ஒன்று கிடைக்கும் நமக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் வந்துருச்சு, எல்லோரும் நீங்கள் வந்து சீசனுக்கு போயிட்டு யார்ட்டையாவது புறா பறக்குதான்னு பார்த்துட்டு பறந்த ரெண்டு பேர்டையே எடுத்து சேர்ப்பீங்க. அது வழி வழியாக வந்து உங்கள்கிட்ட புறா பறக்குமான்ட்டு கேரண்டி கிடையாது, ஏன்னா 100% வந்து அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அதை பற்றி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், வாலுக்கு பேக் சைடு அந்த சப்போர்ட்டிங் ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் லென்த்து. அதனுடைய பிரெத்தும் அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பேர்டோடைய வாலுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும், ஓப்பன் ஆகாது, வால் கசமுசான்னு போகாது, அதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்குது. கால்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இதுதான் குட் குவாலிட்டி. அடுத்து அந்த அடியில் வந்து செஸ்ட்டுக்கு கீழே பியூபிக் போன்ட்ட எந்த ஒரு கலரும் மிக்சிங் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி முதுகுலேயும் எந்த ஒரு கலரும் மிக்சிங் ஆகிருக்கக்கூடாது, ஒயிட்டோ எதுவும் வரக்கூடாது. பட் வந்தால் என்ன பிரச்சனை ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க, அது வரலாம். நமக்கு புறா வந்து ஒரே வழியில் வரக்கூடிய பேர்டாக வந்து நம்ம ப்யூர் சிங்கிள் லைனேஜாக எடுத்து
அதை நம்ம பேர் பண்ணால் நம்ம கண்பட பார்த்து பேர் பண்ணிக்கலாம். இதே அதில் ஒயிட் எதாவது வந்ததுன்னா அடுத்தவங்க வேறு ஏதாவது எந்த பேர்டோட பேர் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, லைனேஜ் மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை, தேங்க்யூ.